நரகத்திற்கு யார் செல்வார்கள் என்று அரங்க மகா தேசிகர் அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். பட் உயிர்கள் எல்லாம் இவன் நீடு வாழ வேண்டும், இவன் நீடு வாழ வேண்டும் நினைக்க வேண்டும். அடப்பாவி 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 சில பேர் என்ன செய்வான், மனைவியை குடும்ப செய்வான், மனைவியை குடும்ப செய்வான், நன்றி மறப்பான். நன்றி மறந்த பாவிகள் இருக்கிறது நரகத்து போயிடுவான். தக்க சமயத்தை கடன் கொடுத்து உதவுவான், அதை மறந்துவிட்டு அவனுக்கு தீமை செய்வான். அபகாரம் நிந்தைப்பட்டு உழலாத என்னார் வள்ளுவர் அருணகிரிநாதர். எவன் ஒருத்தன் மனமோது உதவி செய்கிறானோ அவனுக்கு தீமை செய்வான். அபகாரம் நிந்தைப்பட்டு உழலாத என்பார் அருணகிரிநாதர். அப்போ நன்றி மறப்பதாலும் வினை சொல்லும். ஆக ஒருவன் நம்மை பாவின்னு சொல்லக்கூடாது. நம்ம யாரும் பாவின்னு சொல்ல நான் பல பேர் நம்மை பாவின்னு சொன்னாவே நீ யாரும் நரகத்துக்கு நமக்கு நரகத்துக்கு நம்ம தேடி போகணும்ல, நரகம் நம்ம நோக்கி வந்துக்கிட்டே இருக்குன்னு அர்த்தம். அப்போ ஆசானை கேட்கணும், அடியன் பாவியாக அதற்கு அருள் செய்ய வேண்டும், அடியன் பாவியாக அதற்கு அருள் செய்ய வேண்டும். அதுக்கு என்ன உபாயம்னா, நான் எல்லோரோட அன்பாக நடந்து கொள்ள வேண்டும், எல்லோரோட நான் அன்பாக நடந்து கொள்ள வேண்டும், எல்லோரோட அன்பாக நடந்து கொள்ள வேண்டும். அடியனை பாவி என்று யாரும் சொல்லாது இருக்க வேண்டும். அடியன் பாவி என்ற பெயர் அடியன் பாவியாக கூடாது. எந்த வகையில் பாவியாகவான், ஒன்று பொருள்பற்று காரணமாக, ஒன்று காமத்தின் காரணமாக, மற்றொன்று யானின்ற கர்வத்தின் காரணமாக, மற்றொன்று கோபத்தின் காரணமாக. ஆக மாம யானின்ற கர்வத்தாலும் மிகுதி கோபத்தாலும் பொல்லாத காமத்தாலும் அன்னைக்கு இன்னும் முன் செய்த வினையின் காரணமாக பல பலருக்கு இடையூர் செய்ய ஆரம்பித்துருவான். அப்போ என்ன செய்ய ஆசானே, நான் எல்லோரும் மடமகிழும்படி அடியை நடந்து கொள்ள வேண்டும், எல்லா உயிரோடு அன்பாக நடந்து கொள்ள வேண்டும், எல்லோரும் எல்லோரும் மகிழும்படி நான் அடியை நடந்து கொள்ள வேண்டும். என்னை பாவி என்று யாரும் சொல்லாதிருக்க நீ அருள் செய்ய வேண்டும். சந்தர்ப்பமாக இருக்கக்கூடாது. என்னை யாரும் பாவி என்று சொல்லக்கூடாது, எல்லோரும் புண்ணியவான் சொல்ல வேண்டும், எல்லோரும் என்னை புண்ணியவான் சொல்ல வேண்டும் என்று கேட்க வேண்டும். ஆசானை நல்ல வேண்டுகோள் இது, எல்லோரும் என்னை புண்ணியவான் சொல்லணும், என்னை பாவின்னு சொல்லக்கூடாது. என்னை பாவின்னு எல்லோரும் சொன்னால் எல்லா ஆன்மாக்களும் இவன் பாவி 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 பாவின்னு சொன்னால் நான் அறியாமலேயே நரகத்து போயிடுவேன். என்ன காரணம், அந்த ஆன்மா அல்லல் படுது. அட பாவி என்னை இப்படி பேசிட்டானே, அட பாவி இவ்வளோ உதவி செஞ்சனே, என்னை இப்படி இடையில் பேசிட்டானே பாவி, இப்படி அவன் அந்த ஆன்மாக்கள் அல்லல் பட அல்லல் பட இவன் ஆன்மாக்கள் மாசுபடும். இந்த ஆன்மா மாசுபட மாசுபட அறிய வேலை செய்யாது, மூர்க்கத்தரம் தான் மிஞ்சி நிற்கும் அவனுக்கு. அப்போ என்ன செய்கிறான், ஞானிகளை வணங்கும் போது அடியன் பாவி என்று அடியன் பாவியாக இருக்க வேண்டும், அடியன் பாவி அடியன் பாவியாக கூடாது, அடியன் பாவியாக கூடாது, அடியவன் புண்ணியவனாக வேண்டும், அடியவன் புண்ணியவனாக வேண்டும் கேட்டுருக்கான். அப்போ புண்ணியவனாக வேணும்னு சொல்லும்போது எல்லா உயிர்களும் மகிழ்ச்சி அடையுது, எல்லா உயிர்களும் மகிழ்ச்சி அடைய முடியும், நடந்தால் தான் புண்ணியவனாக முடியும். புண்ணியவன் யாருன்னு கேட்டால் மற்ற உயிர்களுக்கு மகிழ்ச்சி உண்டு பண்ணு கொண்டா தான் புண்ணியவன். மற்ற உயிர்கள் அல்லல்பட செய்கிறவன் புண்ணியவனாக இருக்க முடியுமா? மற்ற உயிர்கள் அல்லல்பட செய்கிறான் எந்த வகையில், காமத்தால், பொருள் வரியால், யான் என்ற கர்வத்தால், ஆள்படையால், உத்தியோக திமரால், இப்படி ஒரு இதனால் ஒருவன் பாவியாவான். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.